ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம் நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் பூஜை விஷயங்கள் பரிகார விஷயங்கள் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாத்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா சனிக்கிழமையில் என்னென்ன பொருள்கள் வாங்கலாம் என்னென்ன பொருள்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சனிக்கிழமையில் இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த பொருளுமே நீங்கள் வாங்கிடாதீங்க ஏன்னா வந்து சனி பகவானோட அம்சங்கிறதுனால அது வாங்கினா நீங்கள் குடும்பத்துக்கு கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க பொதுவாக விளக்கமாறு உப்பு செருப்பு அப்புறம் இரும்பு சம்மந்தமான எந்த பொருளுமே வாங்கக்கூடாது நல்லெண்ணெய் முக்கியமாக வாங்கக்கூடாது இது மாதிரி பொருள்களை வாங்காதீங்க ஆனால் நம்ம வந்து கீரைகள் இரும்பு சத்து உள்ள கீரைகள் செஞ்சு சாப்பிடலாம் ஆனால் வாங்கக்கூடாது யாருகிட்டேருந்தையும் வா வாங்கிடாதீங்க நீங்களும் யாருக்கும் கொடுக்காதீங்க இது மாதிரி பண்ணுங்கள் சனிக்கிழமை வாங்கக்கூடிய பொருள்கள்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமான பொருள்கள் பூ தங்கம் வாங்கலாம் தங்கம் இந்த மாதிரி தோடு இது மாதிரி எடுக்கும் பொழுது நம்ம தொடர்ந்து எடுக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி பொருள்களை நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்கலாம் பொருட்கள் எது வேணாலும் நம்ம வீட்டுக்கு வாங்கிக்கலாம் யாருக்கிட்டையும் செகண்ட் ஹேண்டாக கடை வாங்கிறது ஹேண்ட் பொருள்கள் காரு இந்த மாதிரிலாம் செகண்ட் ஹேண்டாக வாங்குறதுன்னு வாங்கக்கூடாது அது மாதிரி வாங்கினாலும் குடும்பத்துக்கு கஷ்டம் வரும் இதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சனிக்கிழமை வந்து உப்பு விளக்கமாரி இதெல்லாம் வாங்கக்கூடாது அது 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 பார்த்துக்கோங்க இது மாதிரி தெரியாமல் வாங்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுங்க வெளியில் வச்சுருங்க அடுத்த நாள் வந்து எடுத்துக்கோங்க இது மாதிரி எடுக்கும் பொழுது குடும்பத்தோட கஷ்டங்கள் வறுமைகள் நீங்கும் இது பார்த்துக்கோங்க இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாலு பேர்த்துக்கு சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பூஜை விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்